என் நோட்ஸ் கோல்ட் ஐகான்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் நேற்று நடந்து முடிஞ்சது. நிறைய பேர் இந்த அவார்டு வாங்கியிருந்தாங்க. அந்த வகையில் மறைந்த விஜய் சித்ராக்கும் அவார்டு கிடைச்சிருக்கு. மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆக்ட்ரஸ் ஆன் டெலிவிஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நம்ம சித்ராக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. சித்ராவோட அம்மா அப்பா தான் சித்ரா சார்பாக இதை வாங்கியிருக்காங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தான் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. சித்ரா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இதை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் அவங்க இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிற வருத்தத்தோட இறந்த பிறகும் கூட அவங்களுக்கு இப்படி ஒரு அவார்டு கிடைக்குது அப்படின்னா அவங்க மக்கள் மனசில் எந்த அளவில் நின்று இருக்காங்க அப்படின்னு பாருங்க. சித்ரா மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தா இந்த ஒரு அவார்ட் மூமெண்ட் இன்னும் கிராண்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக சித்ரா ஃபேன்ஸுக்கு இந்த அவார்டு கொடுத்தது சந்தோஷமானாலும் இதை வாங்க அவங்க உயிரோடு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப எல்லாரையும் கவலைக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு சைடு இருக்க, விஜய் சித்ரா பர்த்டேவை கிராண்டாக செலிப்ரேட் பண்ண ஃபேன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க போல. அவங்களுக்கு வாகை சூடு அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு ட்ரிபியூட் வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட டீசர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்குது அதோட லிரிக்ஸ் எல்லாம். டீசர் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சித்ராவோட ஃபேன்ஸ் இதோட ஃபுல் வீடியோக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சாங் சித்ரா பர்த்டேக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சித்ராவோட கால்ஸ் படமும் ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் சித்ராக்கு ஒரு பெரிய வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மூவி ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் அவார்டு அப்படின்னாலாம் வாங்கி நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க நம்ம கூட இல்லை.